தனி மாநிலமாக உருவாக்குவது பற்றி மத்திய அரசு முடிவு செய்யவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விளக்கம் அளித்துள்ளார். அதே நேரம் நிர்வாக வசதிக்காக கொங்கு நாடு தனி மாநிலமாக அமைவதில் தவறில்லை என்று கொங்கு நாடு முன்னேற்ற கட்சி தலைவர் பெஸ்ட் ராமசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு திமுக மற்றும் தோழமை கட்சியினர் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 11 மாவட்டங்களை பிரித்து கொங்கு நாடு என்ற தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு தரப்பினர் முன்னெடுத்துள்ளனர். இதற்கு திமுக தோழமை கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் கொங்கு நாடு என்னும் பிரிவினையை மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டாம் என்று அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமியும் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரையோ சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக விஷமத்தனமான பிரச்சாரத்தில் இறங்குவது நல்லது அல்ல என்றார். இப்போது திடீர் என்று கொங்கு நாடு என்று அவர் குறித்திருக்கிறார். யாரையோ அவர்கள் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று இப்படி ஒரு விஷமத்தனமான ஒரு சிந்தனையில் இறங்குவது என்பது நாட்டிற்கு நல்லதல்ல. அது யார் கொண்டு வந்திருந்தாலும் யார் முன்னிறுத்திருந்தாலும் அவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாநிலங்களை வலுவிழக்க செய்யக்கூடிய நோக்கத்தில் தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்க மத்திய அரசு முயல்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார். 234 சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வலுவான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற போது இதை ரெண்டா மூணா பிரிச்சாக்க அந்த வலு குறைஞ்சிரும் அப்படிங்கிற அப்படி மாநிலங்களை வலுவிழக்க செய்து மத்திய அரசாங்கத்தினுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகிற முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. எனவே அது கூடுதலான சந்தேகத்தை உருவாக்குது. தமிழ் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த மாநிலத்தை பிரிக்கணுங்கிற கருத்து வருவது என்பது அது ஒரு விவாதப் பொருளாக மாறியிருப்பது என்பதே மிகுந்த வருத்தத்துக்குரியது. இந்நிலையில் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா, கொங்கு நாட்டை தனி மாநிலமாக பிரிப்பது பற்றி மத்திய அரசு முடிவு செய்யவில்லை என்றார். இந்த மாநிலங்கள் சேர்ந்த ஒன்றியம் தான் இந்தியாங்கிறதுங்கிற மாதிரி பேசுகின்ற காரணத்தால் அதன் எதிர்வினையாக மத்திய அரசும் முடிவு பண்ணலை, பிஜேபியும் அதை பற்றி எந்த முடிவும் எடுக்கலை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ கொங்கு நாடுன்னு சொல்லி ஒரு விவாதமானது துவங்கி இருக்கு. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு புரிய செய்யணும், நீங்கள் பேசினது தவறு, அது பிரிவினைவாத விதை அப்படிங்கிறத புரிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் இந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். அதே வேளையில் கொங்கு நாட்டை நிர்வாக வசதிக்காக தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று கொங்கு நாடு முன்னேற்ற கட்சியின் தலைவர் பெஸ்ட் ராமசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தின் மொத்த வருவாயில் கொங்கு மண்டலம் அதிகம் பங்களித்து வரக்கூடிய நிலையில் இந்த பகுதிகளுக்கு அரசு எதுவும் செய்வதில்லை என்றும் தனி மாநிலமாக அறிவிக்க கோரி பிரதமரை விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எல்லா சமுதாயத்தினரும் கொங்கு நாடுங்கிற பகுதியில் இருக்கிறாங்க. அதனால கொங்கு நாடு முன்னுக்கு வந்தால் கொங்கு நாட்டில் வாழுகின்ற அத்தனை சமுதாய மக்களும் பலனடைவார்கள், சௌரியமாக வாழ்வார்கள். ஆகவே தான் கொங்கு நாடுங்கிற பகுதியே ஒரு மாநிலமாக பிரிக்க சொல்கிறோம். 12 மாவட்டம் இருந்தது 38 மாவட்டம் ஆயிடுச்சு. அதை ஒரு முதலமைச்சராக இருந்த ஏன் ரெண்டு முதலமைச்சர் ஆகக்கூடாது? இன்னும் நிர்வாகத்துக்கு சௌரியமாக இருக்கும். தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தை கொங்கு நாடு என்று தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியும் வலியுறுத்தியுள்ளது. இதே கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி அந்த கட்சியின் சார்பில் வரும் 18 தேதி திருப்பூரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கொங்கு நாடு என்று தனி மாநிலமாக பிரிந்தால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் என்றும் இது நடைமுறையில் சாத்தியமில்லாத காரியம் என்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே. என். நேரு தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை எளிய முறையில் தொடங்கியது. அகமதாபாத்திலும் ரத யாத்திரை நடைபெற்றது. ஒடிசாவின் பூரி நகரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாள் ரத யாத்திரை விழா நடைபெறும். 144வது ரத யாத்திரை திங்கட்கிழமை காலை தொடங்கியது. கொரோனா பரவல் காரணமாக தொடர்ந்து 2வது ஆண்டாக பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. வழக்கமாக ஜெகநாதர், அவரது சகோதரர் பாலபத்திரர், சகோதரி சுபத்திரை ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களுடன் 100க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களும் யாத்திரையில் கலந்து கொள்ளும். இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள். இந்த ஆண்டில் 3 தேர்கள் மட்டும் தயார் செய்யப்பட்டன. இந்த யாத்திரையை ஒட்டி நடைபெற்ற பூஜைகளில் மன்னர் கலந்து கொண்டார். சார், அது லைஃப்ன்னு சொல்லாமல்
தருவாங்க. இதையடுத்து தேர்களை சேவகர்கள் மட்டும் இழுத்துச் சென்றனர். மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குண்டிச்சமாதா ஆலயத்திற்கு தேர்கள் சென்றடைந்தன. அங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு 7 நாட்களுக்கு பிறகு ஜெகநாதர் ஆலயத்திற்கு மீண்டும் திரும்பி வரும். ரத யாத்திரை ஒட்டி பூரி நகரில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. கொரோனா இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட சேவகர்கள் மற்றும் போலீசார் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் உள்ள ஜெகநாதர் ஆலயத்திலும் ரத யாத்திரை நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற ஆரத்தி நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். மந்திர் பரிசர பக்தோனா நாராதி கூஞ்சி. கொரோனா பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குஜராத்தின் சூரத், மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களிலும் ஜார்கண்ட் மாநிலத்திலும் ஜெகநாத ரத யாத்திரைகள் ரத்து செய்யப்பட்டன. மந்திர் பரிசர பக்தோனா நாராதி கூஞ்சி ரயூஷே ஜெய ஜெகநாத் ஜெய ஜெகநாத். அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் மனைவி கிட்டி குமாரமங்கலம் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் மனைவி கிட்டி குமாரமங்கலம் டெல்லி வசந்த விகார் பகுதியில் வசித்து வந்தார். இதனிடையே அண்மையில் அவர் கொலை செய்யப்பட்டு வீட்டிலிருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான சூரஜ் மத்திய பிரதேச மாநிலம் திகம்கரில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைதான சூரஜிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானாவில் துணை சபாநாயகர் ரன்பீர் சிங் கங்வாவின் கார் மீது கற்கள் வீசப்பட்டு கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மாநில விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாஜக நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற துணை சபாநாயகரின் காரை சிர்சா என்ற இடத்தில் போராட்டக்காரர்கள் மறித்தனர். அப்போது சிலர் கார் மீது கற்களை வீசினர். இதில் காரின் பின்பக்க கண்ணாடி உடைந்தது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சிலரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில மணி நேரத்திற்கு பிறகு காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட விவசாயிகள் விடுவிக்கப்பட்டனர். தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடக விவாதங்களில் அதிமுக இனி பங்கேற்காது என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக இருவரும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவின் புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையிலும் சிறுமைப்படுத்தும் நோக்கிலும் விவாத தலைப்புகளை வைத்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வேதனை அளிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஊடக விவாதங்களில் இனி அதிமுக பங்கேற்காது என்றும் அதிமுகவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறி விவாத நிகழ்ச்சிகளில் யாரும் பங்கேற்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வளரும் தமிழகம் கட்சியின் மாவட்ட செயலாளரை வெட்டிக் கொன்ற வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இடையூரைச் சேர்ந்த ரஜினி பாண்டியனை கடந்த 9ஆம் தேதி வடசங்கேந்தி எனும் இடத்தில் இடைமறித்த கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரஜினி பாண்டியன் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் மகாதேவன் மற்றும் ராஜேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் மேலும் 5 பேரை கைது செய்தனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாகவே ரஜினி பாண்டியனை கொன்றதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனா்.